வெல்கம் டு டி அண்ட் ஜாப்ஸ் அண்ட் பிஸ்னஸ். நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷாப் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கேருந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வபாரதி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஜாப் வந்து விட்டுருக்காங்க. இது என்ன டைப் ஆஃப் போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேட், அப்புறம் ஃபினான்ஸ் ஆஃபீஸர், லைப்ரரியன், டிப்டி ரிஜிஸ்ட்ரேஷன், இப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக, அப்புறம் அசிஸ்டண்ட்டு, லைப்ரரி, மொத்தம் பார்த்தீங்கன்னா 30 டைப்பில் வந்து போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. அதுக்கு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வேக்கன்சியும் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 17/4/2023 அன்னைக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 19/4/2023 16/5/2023 வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதோடைய டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா 709 நான் டீச்சிங் போஸ்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. டீச்சிங் லெவலில் இது வந்து நான் டீச்சிங் போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இதோடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிக்ஸ் ஜாப் தான். இதோடைய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த இடத்துல வேணாலும் போடலாம், ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனால இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதான் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 709 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா லெவல் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து தனித்தனி லெவலுக்கு வந்து ஏஜ் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ பே லெவல் 14, அப்புறம் பை அகாடமிக் லெவல் 14. இந்த ஜாப்க்கு இதுக்கு வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் வந்து 57க்குள்ளே வந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன டைப் ஆஃப் போஸ்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரே, அப்புறம் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் அண்ட் லைப்ரரியன். இந்த டைப் ஆஃப் போஸ்ட்டுக்கு வந்து 57 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் வந்து லெவல் 12க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெப்டி ரிஜிஸ்ட்ரே அண்ட் சீனியர் சிஸ்டம் அனலைஸ்டு அப்படின்ற போஸ்ட் வந்து இது. அதுக்கப்புறம் லெவல் 12 வந்து பார்த்தீங்கன்னா அதிலே இன்னொரு கேட்டகரி, ஃபார் த போஸ்ட் ஆஃப் இன்டர்னல் ஆடிட் ஆஃபீஸர். அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 56 வயசுக்குள்ளே உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே அகாடமிக் லெவல் 10, அதுக்கப்புறம் இன்னொரு லெவல் 10, அந்த ஜாப் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்க்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன டைப் ஆஃப் போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஏ போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவே குரூப் பிக்கு பண்ணுறீங்கன்னா அதோடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 7 அண்ட் 6, இதுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35க்குள்ளே இருக்கணும். லெவல் 1, 2, 4 அண்ட் 5 இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் வந்து 32 இயர்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சி போஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே வந்து 32க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 3 வருஷம். அதுவே பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 10 வருஷம் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிலே பிடபிள்யூஆர் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 15 இயர்ஸும், அப்புறம் ஓபிசியில் பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே போல் அந்த லெவல் அந்த அகாடமிக் இயரை பேஸ் பண்ணி தான் வந்து சேலரி டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க. அதுவே இப்போ அந்த குரூப் ஏபிசி 3 கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கேட்டகரியில் அகாடமிக் லெவல் 14 வந்து அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37,400 67,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுவே அதே குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் லெவல் 10 அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 15,600 39,100 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். அதுவே லெவல் 14 எடுத்தீங்கன்னா 37,400 67,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். லெவல் 12 எடுத்தீங்கன்னா 15,600 39,100 வரைக்கும். அதுவே லெவல் 10க்கும் அதே சேலரி தான். அதுவே குரூப் பியில் லெவல் 7 எடுக்கிறீங்கன்னா அதோடைய சேலரி கொஞ்சம் லெஸ் பண்ணி கம்மியாக வரும். அதுவே 9,300 34,800 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். லெவல் 6 எடுக்கிறீங்கன்னா 9,300 34,800 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அதுவே குரூப் சி அதில் வந்து 1, 2, 4, 5 இந்த லெவலில் நீங்கள் போஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 5,200 20,200 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் கரெக்டாக நோட்டிஃபிகேஷனை பார்த்து நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, உங்களுடைய ஸ்கில் எப்படி இருக்குன்றதை அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கான சிலபஸ் பேட்டர்ன் எல்லாமே வந்து
அந்த லிங்க் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது அதே போல் கேட்டகரி வைஸ் வந்து இதையும் குரூப் ஏபிசின்னு பிரிச்சுருக்காங்க. இப்போ குரூப் ஏ போஸ்ட்டுக்கு அதுவே அந்த லெவல் ஹை லெவல் 14 நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 சொல்லியிருக்காங்க. அதுவே எஸ்சி குரூப் ஏலேயே வந்து பார்த்தீங்கன்னா விமன் பிடபிள்யூடிக்கெலாம் வந்து 40% வந்து இதுவாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நெல் அவங்க வந்து ஃபீஸ் கட்ட தேவையில்ல. அதுவே குரூப் ஏலேயே வந்து லெவல் 12 அதுக்கப்புறம் அகாடமிக் லெவல் அப்புறம் லெவல் 10 இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கும் அப்புறம் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு வந்து 1600 சொல்லியிருக்காங்க. அதுவே எஸ்சி எஸ்டி அதிகங்களா உங்களுக்கு வந்து 400, அதில் விமன் பிடபிள்யூடிக்கு வந்து நெல். அதுக்கப்புறம் குரூப் பி அப்போ அதில் வந்து லெவல் 7 & 6 எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு வந்து 1200, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 300, அதர் கேட்டகரி ஆஃப் விமன் பிடபிள்யூடிக்கு வந்து நெல். அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃப் குரூப் சி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து அதான் லெவல் 1, 2, 3, 4, 5 அந்த கேட்டகரியில் போஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு வந்து யூஆர் அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு வந்து 900 பே பண்ணணும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 2225 வந்து நீங்கள் பே பண்ணணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா விமன் அண்ட் பிடபிள்யூடிக்கு வந்து நெல் நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. இதுக்கான எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th 12th இல்லை அதுக்கு ஈக்குவலண்டான எதனா ஒரு கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அது வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி எதனா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஹை போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். பிஜி டிகிரியில் பார்த்தீங்கன்னா 55% வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நீங்கள் வந்து அதந்து எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16/5/2023 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இதை வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஜாப் ரிலேட்டடாக எந்த அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ண சொல்லுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.